ఓం శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే యా దేవీ స్తూయతే నిత్యం విభదైర్వేదపారగై సామే వసత్ జిహ్వాగ్రే బ్రహ్మరూపా సరస్వతి నిధయే సర్వవిద్యానాం విషజే భవరోగిణాం గురవే సర్వలోకానాం దక్షిణామూర్తయే నమః. శ్రీదక్షిణామూర్తి సుదేశికేంద్రం ద్వైపాయనం సూత్రకృతం మునీంద్రం శ్రీశంకరం భాష్యకృతం యతీంద్రం మద్దేశిగం చాపి నమామి విత్యై. ఓం సహనావవతు సహనౌ భునక్తు సహవీర్యం కరవావహై తేజస్వినావధీతమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே. திருக்குறள் துறவரவியல் நிலையாமை அதிகாரம் பாடல் 4. நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரீரும் வாழதுணர்வார்பெறின் இந்த காலமானது, காலத்தத்துவமானது ஒன்று போல நாள் என்று வரையறுத்து சொல்லப்படுகின்ற நாள் என்று சொல்லப்படுவதாக இருந்தாலும் தன்னை நாள் என்று காட்டிக்கொண்டு இந்த காலத்தத்துவமானது தன்னை ஜீவர்களுடைய வாழ்நாள் வாழும் காலம் ஆயுட்காலம் அது ஒவ்வொரு நாளாக கழிகிறது. அப்படி நாளாக இருப்பது போல தன்னை காட்டிக்கொண்டு, ஆனால் அது உண்மையில் அந்த ஜீவனுடைய உயிரை உடம்பை ஆயுள் காலத்தை அறுக்கின்ற வாளாக இருக்கின்றது, வாளினுடைய நுனி போல இருக்கின்றது என்று இந்த யாக்கை நிலையாமை கூறப்படுகின்றது. நம்மள செல்வ நிலையாமை கூறினார். இங்கே வந்து யாக்கை நிலையாமை, சரீரத்தினுடைய நிலையற்ற தன்மை. ஒவ்வொரு நாளும் உடல் அழிந்து கொண்டிருக்கின்றது, காலத்தினால் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதான் காலத்தினால் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு மரம், ஒரு பெரிய மரம் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிளைகளாக அறுத்து வெட்டி குறைத்து கொண்டு கடைசியில் இறுதியில் மூலத்தோடு நீக்குகிறோமோ, அந்த மாதிரி இந்த கால தத்துவமானது உடலை உயிர் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டே வந்து இறுதியில் இல்லாமல் செய்துவிடுகின்றது. அதனால் அப்படி அறுத்துக்கொண்டே குறைத்து கொண்டே வருதுன்னு சொல்கிறதுனால அது வாளாக, வாளை போல வாளாக இருக்கின்றது. இதற்கான பொருள்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இதனுடைய அர்த்தம் பண்ணுறதில் கொஞ்சம் இலக்கண ரீதியாக தெளிவுபடுத்துகிறார் பெருமேலழகர். இதை வேறு மாதிரியும் பொருள் கொடுக்கிறார்கள். வேறு மாதிரினா ரொம்ப வித்தியாசம் இல்லை, இலக்கணப்படி கொஞ்சம் மாறுபட்ட பொருளை சிலர் கொடுத்திருக்கிறார்கள். இலக்கணத்துக்கு பொருந்தாதுங்கிறதுனால அது சரியாக இல்லை என்று சொல்லுகிறார். வாழது அப்படிங்கிறத வாழ் அது என்று பிரித்து வாழாக அப்படின்னு அர்த்தம் செய்கிறார்கள். ஆனால் அது வாழினது என்று தான் வர வேண்டும் இலக்கணப்படி என்று விளக்கம் கொடுக்கிறார். என்னுடைய பரிமேலழகருடைய அந்த தெளிபொருள் விளக்க உரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான அடிக்குறிப்புகளை பார்க்கலாம். மாறுபட்ட உரை எப்படி இருக்குது, ஏன் அது சரியில்லைங்கிறதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இந்த தெளிபொருள் பார்த்தா தான், ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஆனால் ஒரு வாரம் ஆச்சு. அதனால் பரிமேலழகர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அதில் என்ன மாறுபட்ட உரை இருக்குங்கிறத பார்க்கலாம். தெளிபொருள் உயிர், உயிர்னா உயிரானது. உயிரானதுங்கிறது இங்கே உடலானது. ஏன்னா உயிருக்கு அழிவில்லை, உடம்பு தான் பிறந்தது, உடம்பு தான் அழியக்கூடியது, உடம்புக்கு தான் மரணம் வருகின்றது. அதனால் உயிரானதுங்கிறத உடலானதுன்னு எடுத்துக்கொள்ளணும். பின்னாடி விளக்க உரையில் வருது. நாள் என, நாள் என்று அளவு செய்யப்படுவதாக, செய்யப்படுவதாகிய ஒன்று போல், ஒரு கால அளவு போல். அதனால் கால தத்துவம், காலம்தான் உடலை
எந்த ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழியக்கூடியது. இப்போ உடல் காலத்திற்கு உட்பட்டது, காலத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றது. காலம் எவ்வளவு ஒரு காலத்துக்கு வந்து பகுதிகள் சொல்ல முடியுமானா? காலம்ங்கிறது ஒரு அருவப்பொருள், பகுதி சொல்ல முடியாது. காலம் வந்து பகுதி சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சூரியனுடைய தோற்றம் மறைவு இதை வைத்துக்கொண்டு அதை நேற்று இன்று நாளை என்று நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கு என்று காலத்தை நாம் பிரிக்கின்றோம். வாஸ்தவமாக காலம்ங்கிறது ஒரு அனாதியான ஒரு பொருள், தோற்றம் மறைவு இல்லாத ஒரு பொருள். அது ஒரு சார்புடைய பொருள், ஒரு அருவப்பொருள். ஆனால் நம்ம ஒரு நாள் என்று வரையறை, நம்ம சூரிய உதய அஸ்தமனத்தை வைத்துக்கொண்டு நாள்கிற காலானவாக கறக்கின்றோம். அதனால் நாள் என்னென்னா, நாள் என்று அளவு செய்யப்படுவதாகிய ஒன்று போல, ஒரு கால அளவு போல காட்டி, தன்னை காட்டிக்கொண்டு, இந்த கால தத்துவமானது தன்னை நாள் என்று ஒரு கால அளவு போல காட்டிக்கொண்டு, ஈரும் அறுத்து செல்லுகின்ற வாழது, வாழதுங்கிறது வாழினது, வாயின் இடத்தது, வாழினது வாயின் இடத்தது. வாய்ங்கிறது இங்கே அதனுடைய நுனி, கத்தியினுடைய நுனி, அதனுடைய அந்த எஜ்ஜு, அதான் அறுக்கிற பகுதி. ஆனால் அந்த அறுக்கின்ற பகுதி வாளினுடைய வாயின் இடத்தது. உணர்வார் பெறின் அதனை அறிவாரை பெற்றால், நல்ல விவேகம் இருக்கிறவர்கள், காலத்தை அறிந்தவர்கள், கால தத்துவத்தை, உடலினுடைய நிலையாமையை அறிந்தவர்கள் நாளை நாள் என்று கருதுவதில்லை, அதை வாளினுடைய நுனி என்று கருதுகிறார்கள். இதற்கான விளக்கம், பரிமேலாளர்களுடைய விளக்கம், காலம் என்னும் அருவப்பொருள் உலகியலை நடத்துதற்பொருட்டு சூரியன் முதலாகிய அளவு செய்யும் கருவிகளால் இறப்பு எதிர்வு நிகழ்வு என கூறப்பட்டதாக வழங்கப்படுவது அல்லாமல் தானாக கூறுபடாமையால் நாளென ஒன்று போல் என்றும், அல்ல நாளென ஒன்று போல்னா ஒன்று மாதிரின்னா சொல்லியிருக்கு. காலம்ங்கிறது ஒரு உருவப்பொருள் அல்ல, அருவப்பொருள். காலத்துக்கு ஒரு உருவம் வடிவம் சொல்ல முடியாது. அதே சமயம் அது இருக்கின்றது, இடத்தை சார்ந்ததாக அது இருக்கின்ற, அதனால் கால தத்துவம். காலம்ங்கிறது கால தத்துவம். உலகியலை நடத்துதற் பொருட்டு, நாம் இருக்கிற பூமியில் இந்த வாழ்க்கையை நடத்துவதற்காக சூரியன் முதலாகிய அளவு செய்யும் கருவிகளால், சூரியனை வைத்துக்கொண்டு சூரியன் தோன்றுதல், சூரியன் மறைதல், மீண்டும் அடுத்த நாள் தோன்றுதல், அந்த அளவு அந்த கணக்கீடை வைத்துக்கொண்டு நாள் என்று, அதனால் இறப்பு எதிர்வு நிகழ்வு என கூறப்பட்டதாக, நேற்று இன்று நாளை. இறப்பு எதிர்வு நிகழ்வுனாக்க இறப்பு நேற்று, நேற்றைய நாள், அப்புறம் எதிர்காலம் நாளை, அப்புறம் இன்று என கூறப்பட்டதாக வழங்கப்படுவதால், அதனால் சூரியனுடைய தோற்றம் மறைவு என்பதை வைத்துக்கொண்டு நாம் இருக்கிற இடத்துல இருந்து காலத்தை வரையறை செய்கின்றோம். உண்மையிலேயே காலம் வந்து வரையறைக்கு உட்பட்டது அல்ல, இப்படி வரையறைப்பட, இந்த வரையறை மாறுபடக்கூடியது. இந்த நம்ம வைத்திருக்கக்கூடிய வரையறை நிலையானதான, பூமியில் இருந்து பார்க்கிற பொழுது ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் வச்சுருக்கிறோம். வேறு கிரகத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது, பூமிக்கு வெளியே போயிட்டாக்கா அப்போ தோற்றம் மறைவு நமக்கு தெரியாது. அப்போ காலம்ங்கிறத எப்படி சொல்லுவோம்? காலம்னு ஒன்று இருக்கே ஒழிய அதை வந்து இப்படி வரையறுத்து படுத்த முடியாது. அது இடத்தை சார்ந்ததாக, இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தானாக கூறுபடாமையில், அது தானாக அதற்குள்ள அவயவம் கூறுகள்ங்கிறது இல்லை, நம்ம இடத்தை இருக்கும் இடத்தை வைத்துக்கொண்டு அதை கூறுபடுத்துகின்றோம். அதனால் அது கூறுபட்டது போல இருக்கின்றது. அதனால் நாளென ஒன்று போல் என்றும்னா, நாள் என்று வரையறுக்க கால அளவுக்கு உட்பட்ட, வரையறைக்குட்பட்ட ஒன்று போல. ஆனால் நாளென ஒன்று போல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு அந்த விளக்கம், அக்காலம் தன்னை வாள் என்று அறிய மாட்டாதவர் நமக்கு பொழுது போகா நின்றது என்று மகிழும்படி அவரை நாளாய் மயக்கலால். உண்மையிலே அந்த காலம்ங்கிறது ஒரு நாள், இன்றைக்கி இருக்கு, நேற்று இருந்தோம், இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் இருக்கிறது அப்படின்னு சாமான்யமாக நம்ம நினைக்கிறோம். இந்த காலமானது நம்மை நாள் என்று காட்டி, நேற்று இன்று நாளை என்று நாள் என்று காட்டி நம்மை மயக்கி வைத்திருக்கின்றது. உண்மையில் அது நாளாய் இல்லை, வாழாய் இருக்கின்றது. நம்மளுடைய ஆயுட்காலத்தை
அது குறைத்து கொண்டே போகின்றது. அதனால் காட்டி என்றும் நாளாய் மயக்கலால் காட்டின, அது தன்னை ஒரு நாள் மாதிரி ஒரு காட்டுகின்றது. இடைவிடாமல் அறுத்தலால் தினந்தோறும் நம்மளுடைய ஆயுட்காலத்தை அது அறுத்து கொண்டே இருக்கின்றது. பிறந்ததுலேருந்து சாகிறதுக்குள்ளே நம்ம படிப்படியாக நம்முடைய ஆயுட்காலம் குறைந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு போகிறோம் நினைக்கிறோம், உண்மையிலே நம்ம குறைந்து கொண்டு போகிறோம், மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றோம். அதனால் நாட்கள் எண்ணப்படுகின்றன, கவுண்ட் டவுன் ஸ்டார்டிங்னு சொல்கிறான். எப்போ பிறந்த உடனே, பிறந்த அடுத்த க்ஷணமே நமக்கு வந்து கவுண்ட் டவுன் தொடங்கிருச்சு. அதனால் நாள்தோறும் அது அறுத்து கொண்டிருக்கின்ற வாளாக இருக்கின்றது. இதனால் இடைவிடாமல் அறுத்தலால் வாளது என்றும் அக்காலம் அறுக்கின்றதை அறிய வல்லவர் அறியவராய் இருத்தலால். இப்படி காலத்தை வாள் என்று நம்ம உயிரை ஈறுகின்ற உயிரை அறுக்கின்ற நம்மளுடைய ஆயுளை நாசம் செய்கின்ற வாள் என்று அறியாதவர்கள் அல்லது அறிந்தவர்கள் மிக குறைவாகவே இருக்கின்றார்கள். அதனால் உணர்வார் பெறின்ன, அதை அறிய பெற்றால் விவேகம் உள்ளவர்கள் காலத்தை நாளை நாள் என்று கருதுவதில்லை, வாள் என்றே அறிகிறார்கள். அதான் விஷயம், விவேகம் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் நாளை ஒவ்வொரு நாளையும் நாள் என்று கருதுவதில்லை, அது நம்முடைய வாழ்க்கையை குறைக்கின்ற வாள் என்றே கருதுகிறார்கள். ஆனால் அப்படி அறிந்திருக்கிறவர்கள் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் அப்படி நினைத்து ஒவ்வொரு நாளும் விழிப்போட அன்றன்றைய கடமையை அன்றன்று செய்யக்கூடியவர்கள் அறத்தை செய்யக்கூடியவர்கள் அறத்தின்படி வாழக்கூடியவர்கள் நல்ல அன்றறிவாம் என்னாது அறம் செய்கன, நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்காமல் இன்றைக்கே அறத்தை செய்கன. அப்படி காலத்தினுடைய தன்மையை அறிந்து எப்போ மரணம் வரும்னு தெரியாது, ஆகவே இன்றைக்கே நல்லதை செய்து விடுவோம், நல்ல விதமாக வாழ்ந்து விடுவோம் என்று அறிந்திருப்பவர்கள் அந்த விவேகம் அந்த விழிப்புணர்வு உடையவர்கள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் உணர்வார் பெறின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி உணரக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம், அறிவாரை பெற்றால் என்றும் சொல்லினார். அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் உடையதாகுது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான பொருளானது இருக்கின்றது. அதுதான் விளக்கம் கொடுக்குறார். அறுக்கப்படுவது உடம்பே ஆகலால் உயிர் என்னும் ஜாதி ஒருமை பெயர் தானியாகு பெயராய் இங்கு உடம்பை உணர்த்தி நின்றது. அதனால் இங்கே உயிர்ங்கிறது உடம்பை குறிப்பதாக இருக்கின்றது. அதுக்கு வந்து ஆகு பெயர், உடம்பு உயிர் இருந்து வாழக்கூடிய இடம் உடம்பு, அந்த உடம்பை குறிப்பதா உயிர் என்று பெயர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு வந்து ஆகு பெயர்னு பேர். இந்த இடத்துல அது வந்து ஆகு பெயரில் பல ஆகு பெயர் இருக்குது, இடவாகு பெயர் பொருளாகு பெயர்னு. இது வந்து தானி ஆகு பெயர், தானி ஆகுனா ஸ்தானி ஆகு பெயர், ஸ்தானம் அது இருக்கிற ஸ்தானத்தை வைத்து அதை சொல்லுகின்றார். இங்கே இருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதுனால அதுக்கு அந்த பெயர். வாளினது வாயை வாள் என்றமையின், அங்கேயும் வாளினது நுனியை இந்த வாள்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் ஆகு பெயர் தான், வாளினது நுனியை, வாளினதுங்கிறது வாளினது நுனியை குறிக்கின்றது. வாளினது வாயை வாள் என்றமையின் இது பொருள் ஆகு பெயர், அது பொருளாகு பெயராக இது அதுவும் ஆகு பெயர் தான், ஆகு பெயராக இருக்கின்றது. இதனால் உடம்புகளுக்கு அளவு செய்யப்பட்ட நாள் கழுகிற விதம் சொல்லப்பட்டது. இந்த உடம்புக்கு அளவு இருக்குது, வரையறை இருக்குது, இத்தனை ஆயுட்காலம் இத்தனை நாள் இவர் ஜீவித்திருப்பார்னு அப்படி விதி நம்ம பிறக்கிற பொழுதே விதி தீர்மானிக்கப்பட்டிருக்கு, அது குறைந்து கொண்டே போகின்றது. அப்படி அதனால் இந்த சரீரமானது அளவு செய்யப்பட்டது, காலத்தினால் அளவு செய்யப்பட்டது என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதான் விஷயம். இதற்கு அடிக்குறிப்பில் பார்க்கலாம். நிறைய அடிக்குறிப்புகள் இருக்குது. காலம் என்னும் அதுக்கு இந்த அடிக்குறிப்புகள்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் திரும்ப ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு பார்ப்போம். காலம் என்னும் அப்படிங்கிறதுக்கு கழிந்தது கழிகின்றது கழிவது என்னும் வியவகாரத்திற்கு காரணமாய் இருப்பது காலம் எனப்படும்.
அதனால் காலம்ங்கிறது இந்த இடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உண்மையிலே காலம்ங்கிறது நம்ம வேதாந்தத்தில் சொல்கிறபடி ஒரு மித்யாவஸ்து. காலம்ங்கிறது மித்யாவஸ்து, மாயாவஸ்து, அதாவது அநிர்வச்சனீயம். இது இப்படிப்பட்டதுன்னு வரையறுத்து சொல்ல முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு வஸ்து. காலம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, காலம்னு ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் காலம்னு ஒரு தெளிவான வரையறை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த காலமானது இடத்தை சார்ந்து இருக்கின்றது. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, இன்றைக்கி இங்கே பகல்னு இப்போ சொல்கிறோம், பூமியோட இன்னொரு பகுதியில் அமெரிக்காவில் இரவுங்கிறான். அப்போ இன்றைக்கி இந்த காலம் பகலாக இரவான, அப்புறம் நாலுன்னு நம்ம 24 மணி நேரம் சொல்கிறோம். இது பூமியில் இருந்து வேறு கிரகத்தில் இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கின்றது. எந்த கிரகத்திலையும் இல்லாமல் அந்தரத்தில் இருந்தால் என்ன காலம் சொல்கிறது, இப்படி காலம் சொல்லணும். இப்போ பூமி தோன்றுவதற்கு, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு காலத்தில் தோன்றியதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது, எந்த காலம், எப்போ பூமி உலக பிரபஞ்சம் தோன்றியிருக்கோ அப்போ தான் காலமே தோன்றுது. அதனால் காலம் தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு கேட்கக்கூடாதுங்கிறான். ஏன்னா இடம் எப்போ வருதோ அப்போ தான் காலம்ங்கிறது வருது. இடம் இல்லைன்னா காலம்ங்கிறது இல்லை. அதனால் அப்போ பூமி தோன்றுவதற்கு முன்னாடி, இப்போ பூமி இருக்கிறது அப்படின்னு நிகழ்காலம்னா, பூமி தோன்றுவதற்கு முன்னாடி பிரபஞ்சம் இருக்கிறது நிகழ்காலம், இப்போ இந்த இருந்துக்கிட்டு இருக்கு. பிரளயத்தில் இல்லாமல் போய்விடுகிறது, ஒரு நாளைக்கு இதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும், காலம்ங்கிறது எப்படி, அப்போ அதுக்கப்புறம் காலம்ங்கிறது எது சொல்கிறது, இல்லை தோன்றுவதற்கு முன்னாடி பிரபஞ்சம் தோன்றின பொழுது காலம் தோன்றியதுன்னா தோன்றுவதற்கு முன்னாடி இருந்ததை எப்படி சொல்கிறது. அதனால் இது வந்து ஒரு மித்யா வஸ்து. காலம்ங்கிறது ஒரு மித்யா அநிர்வச்சனீயம், வரையறுக்க முடியாத ஒரு சார்பியல் கோட்பாடு. ஆகவே விவகாரத்தில் காலம் என்று சொல்லப்படுகிறது. விவகாரத்தில் தான் காலம்ங்கிறது இருக்குது. தூங்கிட்டால் காலம் சொல்ல முடியுமா, தூக்கத்தில் என்ன காலம், எந்த காலத்தில் இருக்கிறோம், தூங்கிட்டான்னு. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற பொழுது காலம் எந்த காலத்தில் இருக்கிறோம்னா, காலம் கடந்தவர்களாக இருக்கின்றோம். அதனால் விவகாரம் எங்கே இருக்கோ அங்கே தான் காலம்ங்கிறது இருக்குது. விவகாரம் இல்லைன்னா காலம் என்பதே இல்லை. அப்புறம் நம்ம ஞான வாசிஷ்டம்லாம் பார்த்தோம்னா, காலம்ங்கிறதே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தால் காலம் வேகமாக போகுது, பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்தால் காலம் ரொம்ப மெதுவாக போகுதுன்னா, ஒன்றும் டைமே போக மாட்டேங்குதே, போர் அடிக்குதேங்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக பாடம் போச்சுனாக்கா ஒரு மணி நேரம் போனதே தெரியலேங்கிறோம். அது ஒரே மாதிரி தான். அப்போ காலம்ங்கிறது மனதை சார்ந்து இருக்கிறதா, நம்மளுடைய மூடை சார்ந்து இருக்கிறதா இருக்கின்றது. தூக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் தூங்கினாலும் அதற்குள்ளே ஒரு பெரிய கனவு வந்தால், தூங்கி பார்த்தா 2 நிமிஷம் தான் தூங்கியிருக்கும், அதுக்குள்ளே ஒரு நீண்ட காலம் இருந்த மாதிரி ஒரு தோற்றம் வருகின்றது. கனவு திறந்து பார்த்தா 2 நிமிஷம் அப்படி 2 செகண்டு கண்ணை அயர்ந்தா, ஆனால் அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டு வந்துட்டோம்னா. அதனால் காலம்ங்கிறதே சார்புடையதாக இருக்குது. எங்கே விவகாரம் இருக்கோ அங்கே தான் காலம் இருக்குது. அதனால் விவகாரத்திற்கு காரணமாக இருப்பது காலம் எனப்படும். அது பிருத்திவி முதலியவற்றை போல உருவம் உடையதாக இராமையின், காலத்துக்கு ஒரு உருவம், ஒரு வரையறை, ஒரு அவயவம், இது தலை இது கால் அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அதனால் காலம் என்னும் அருவப்பொருள் என்று கூறப்பட்டது. அதனால் காலம்ங்கிறது அருவப்பொருள். அதுக்காக காலம் இல்லைன்னு சொல்லலாமானா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் இருக்குது, அனுபவத்தில் இருக்குது. அப்போ காலம் இருக்குதுன்னு சொல்லலாமானா, இருக்குன்னா அது எப்படி இருக்குது தெளிவாக வரையறை சொல்ல முடியுமானா, சொல்ல முடியாது. அதனால் அது இருக்குது ஆனால் இல்லை, அது இருக்குது ஆனால் இல்லைன்னு எப்படி இருக்கோ, எது இருக்கோ, அதுக்கு தான் நம்ம மித்யான்னு வேதாந்தத்தில் சொல்கிறோம். இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இல்லை, அல்லது இல்லாதது மாதிரி இருக்குது தோன்றுகிறது ஆனால் இருக்கின்றதுன்னா. அதனால் இருக்குது இல்லைங்கிற அந்த வரையறைக்கு அப்பாற்பட்டதாக, வரையறுக்க முடியாததாக எது இருக்கோ அதுக்கு தான் மித்யான்னு பேர். அந்த மாயையினுடைய ஒரு சிருஷ்டியில் காலம்ங்கிற இடமும் காலமும் மாயையினுடைய காரியம். இடம் காலம் ரெண்டுமே மாயையினுடைய காரியம். மாயை அநிர்வச்சனீயம் அப்படிங்கிறதுனால, மாயை மித்யாங்கிறதுனால மாயா காரியமான இடமும் காலமும் மித்யா. அதனால் அருவப்பொருள். அதற்கப்புறம் வாளின் வாயதுங்கிறது, வாழதுங்கிறது வாளின் வாய்ங்கிற அடிக்குறி, அப்படி ஒரு பாடம் உண்டு. அடுத்த அடிக்குறிப்பு,
உயிர் என்னும் சாதி ஒருமை பற்றி. உயிரானது சித்தமாய் இருத்தலால், இந்த உயிர் வந்து ஏற்கனவே சித்த வஸ்துவாக இருக்குது, அது நித்திய வஸ்துவாக சத்வஸ்துவாக இருக்குது, அது வாழால் அறுக்கப்படுவது ஆகாது என்க. இந்த உயிரை, உயிர்ங்கிறது ஆத்மா, ஆத்மாவை அழிக்க முடியாது, அது பகவத்கீதையில் பார்த்துருக்கிறோம். சாங்கிய யோகத்தில் ஆயுதங்கள் இவனை ஆத்மாவை வெட்டுவதில்லை, நெருப்பானது இவனை சுடுவதில்லை, நீரானது இவனை நினைப்பதில்லை, வாயுவானது இவனை உலர்த்துவது இல்லை. அதனால் உயிருக்கு பிறப்பு இறப்புங்கிறது இல்லை, உயிருக்கு மரணம்ங்கிறது இல்லை. அப்போ பிறந்தது உடல்தான், மரணமும் உடலுக்குத்தான். அதனால் இங்கே உயிர் அப்படின்னு சொன்னாலும், உயிர் ஈரும்னு சொன்னாலும் அது உடல் அப்படிங்கிற பொருள். உயிரானது தன்னை அறுத்து செல்லுகின்ற காலமாகிய வாளினது வாயின் இடத்தது என்று கூறப்படினும், அறுக்கப்படுவது உயிர்க்கு நிலைக்களமாகிய உடம்பு அன்றி உயிர் அல்லாமையின் உயிர் என்னும் ஜாதி ஒருமை ஈண்டு இங்கு உடம்பின் மேல் நின்றது. ஈரப்படுவது, ஈரப்படுவதுன்னு அறுக்கப்படுவதுன்னு அர்த்தம், காலம் என்னும் வாளினால் அறுக்கப்படுவது அதுவே ஆகலின், உடம்பே ஆகலின் என்று கூறப்பட்டது என்க. உயிருக்கு இருப்பிடமான உடம்பை உயிர் என்றது ஸ்தானியாகு பெயர், ஆகு பெயர் அதில் வந்து ஸ்தானமாகு பெயர், ஸ்தானம் அப்படின்னா இடம்னு அர்த்தம். மைத்ராயன் உபனிஷதம் 6வது பிரபாடகம் 15 சூரியனுக்கு பிந்தி அது காலமாயிற்று, ஏனெனில் கலை முதலியவற்றோடு கூடியிருப்பதினால்தான், வருஷத்தினால். அதனால் காலம் எப்போ வந்ததுன்னா, சூரியன் எப்போ வந்ததோ அப்போ காலம்ங்கிறது வந்தது, இடம்ங்கிறது எப்போ வந்ததோ அப்போ காலம்ங்கிறது வந்தது. அதனால் சூரியனை வைத்து கொண்டு தான் நம்ம காலக்கணக்கு பண்ணுகிறோம். அதனால் சூரியனுக்கு பிந்தி அது காலமாயிற்று. வருஷத்தினால் பிராணிகள் உண்டாகின்றன, பிராணிகள் உண்டாய் இருக்கிறார்கள். அப்படி உண்டானவர்கள் வருஷத்தினாலேயே விருத்தி அடைகிறார். வருஷம்ங்கிறது இங்கே காலம்ங்கிற அர்த்தத்தில் வருது. காலத்தினாலேயே, காலத்தினால் பிராணிகள் உண்டாகிறார்கள். அப்படி உண்டானவர்கள் வருஷத்தினாலேயே, காலத்தினாலேயே விருத்தி அடைகிறார்கள், வருஷத்திலேயே லயமடைகிறார்கள், காலத்திலேயே லயமடைகிறார்கள் என்று கூறுகின்றது. நாளடியார் செல்வ நிலையாமையில் தோற்றம் தோற்றஞ்சான் ஞாயிறு நாழியா வைகளும் கூற்றம் அளந்ததுன் நாளுண்ணும் என்றும் அரண் வலியுறுத்தலில் வைகளும் வைகள் வரக்கண்டு அக்துணரார் வைகளும் வைகளை வைகும் என்றின்புறுவர் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். இதுக்கு போன வகுப்புலேயே அர்த்தம் பார்த்துட்டோம் என்றும் கூறுவது இங்கு உணரத்தக்கதா. இனி இதனை, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தது தான், இது பார்க்க வேண்டியது இதுதான். இது இனி இதனை இக்குறளுக்கு நாளென ஒன்று போல் காட்டி, நாள் என்பது ஒரு பொருளைப் போல தோன்றி, பரிமளழகர் சொல்லியிருக்கிறது நாள் என ஒரு கால அளவு அப்படின்னு சொன்னார். இங்கே நாள் என்பது ஒரு பொருள் போல தோன்றி அப்படின்னு வேற ஒரு உரை கொடுக்குறாங்க. அதனால் இந்த குறளுக்கு இப்படி அர்த்தம் கொடுக்கிறார்கள் வேற உரையாசிரியர்கள். எப்படி அர்த்தம் கொடுக்கிறார்கள்னா, நாளென ஒன்று போல் காட்டி, அந்த வாக்கியத்துக்கு நாள் என்பது ஒரு பொருள் போல தோன்றி, உயிர் ஈரும் வாள், உயிரை ஈர்வதொரு அறுப்பதாகிய ஒரு வாளாம் என்று உரை கூறுவாரும் உலர். சின்ன வேறுபாடு தான், நமக்கு சாதாரணமாக மேம்போக்கமாக ஒரே அர்த்தம் தான் தெரியும், இதில் என்ன வேறுபாடு இருக்குதுன்னு ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. நாள்ங்கிறது ஒரு பொருள் போல தோன்றி அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகர் நாள்ங்கிறது ஒரு கால அளவை போல தோன்றி, காலம்ங்கிறது வரையறைக்குட்படாதது ஆனால் அது நாள் என்று ஒரு வரையறைக்குட்பட்டது போல தோன்றின்னு அவர் அர்த்தம் கொடுத்துருக்கிறார். இவர்கள் அப்படி அந்த காலம்ங்கிற கணக்கெல்லாம் வைத்து கொள்ளாமல் ஒரு பொருள் போல தோன்றின்னு அர்த்தம் கொடுக்கிறார்கள். அது சரியானது இல்லைங்கிற கருத்து. அதற்கப்புறம் உயிரீரும் வாள் என்பது உயிரை அறுப்பதாகிய வாள் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாளினது வாய் அப்படின்னு பரிமேலழகர் அர்த்தம் கொடுக்குறார். வாழ்ங்கிற அர்த்தம் வாளின் நுனிங்கிற அர்த்தத்தை கொண்டதுன்னு அர்த்தம் கொடுக்குறார். வாளுக்கும் வாளின் நுனிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு வித்தியாசமும் இல்லை. வாழ்னா வாளின் நுனி தான், வெட்டுறது வாளின் நுனி தான், அது ரெண்டு பிரிக்க முடியாத ஒன்று தான். அது இலக்கணப்படி வித்தியாசம் இருக்குது. அதனால் கருத்தில் ஒன்றும் பெரிய மாறுபாடு இல்லை.
இலக்கணப்படி வாளினதுங்கிறது வாளி வாளினுடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அதனால் வாளினுடைய நுனிங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது பரிமேலழகருடைய கருத்து. வாழ்னு எடுத்துக்கொண்டாலும் வாளினுடைய நுனின்னு எடுத்துக்கொண்டாலும் அர்த்தத்தில் மாறுபாடு இல்லை. ஆனால் இலக்கணப்படி அது வந்து அப்படி வாழ்னு சொல்கிறது தவறுங்கிறார். ஏங்கிறதுக்கு விளக்கம் வருது, பார்க்கலாம். கொஞ்சம் இலக்கண விஷயம் புரியலைனால ஒன்றும் பரவாயில்லை, கருத்து ஒன்று தான். என என்பது நாள் எனன்னு இருக்கே, அதில் இருக்க என என்பது பெயர் சொல்லாகாது இடை சொல்லாய் இருத்தலாலும். அந்த நாள்ங்கிறது என என்பது எனங்கிறது என்பதுங்கிற அர்த்தத்தில் இல்லை, என்றுங்கிற அர்த்தத்தில் இருக்குது. பின்னாடி விளக்க பின்னாடி அதுக்கு விளக்கம் கொடுக்குறார், அங்கே பார்க்கலாம். அது பெயர் சொல்லாக இல்லை இடை சொல்லாக இருக்குது. அதனால் நாள் என்பது ஒரு பொருள் போல தோன்றிங்கிற அர்த்தம் சரியில்லை. ஒரு இலக்கண விளக்கம் முதல் வரிக்கு வந்து நாள் என்பது ஒரு பொருள் போல தோன்றிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் சரியானது இல்லை. ஏன்னா நாள் எனங்கிற எனங்கிறது பெயர் சொல் இல்லை, அது இடை சொல்லாக இருக்கிறது. பெயர் சொல்லாக இருந்தால் நாள் என்பது ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் நாள் என அப்படின்னு இருக்கிறதுனால அது இடை சொல், ஆகவே அது பொருளாக எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து. அதற்கப்புறம் ஒன்று போல் காட்டி என்பதற்கு ஒரு பொருட்சிறப்பு இல்லாமையானும். ஒன்று போல் காட்டின்னு அப்புறம் அடுத்த வார்த்தை இருக்குது, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடுகிறது, சிறப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் இந்த உரை சரியில்லை. அது என்பது குற்றியலுகரம் அல்லாமையாலும் அஃது உரை அல்ல. அதுனா வாழதுன்னு இருக்குல்ல, வாழதுல இருக்கக்கூடிய அதுங்கிறது குற்றிய லுகரம் இல்லை, அது முற்றிய லுகரம் அப்படின்னு இவர் விளக்கம் கொடுக்குறார். குற்றிய லுகரமா முற்றிய லுகரமா அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய முது உடுல ஊன்னு முடியுதே, அந்த ஊ வந்து ஒரு மாத்திரை வருமா அரை மாத்திரை வருமா, அது இலக்கணம். முற்றிய லுகரம்னா ஒரு மாத்திரை முழு மாத்திரையாக சொல்லணும், இல்லை குற்றியலுகரம்னா அரை மாத்திரையாக சொல்லணும். அது எப்போ ஒரு மாத்திரையாக சொல்லணும் எப்போ அரை மாத்திரையாக சொல்லணுங்கிறதுல இலக்கணம் இருக்குது. பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அடுத்த வார்த்தையில் எந்த எழுத்தில் தொடங்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது அர்த்த மாறுபாடு வரும். அதனால் அதுங்கிறது அஃது அப்படின்னு வரணும். அதனால் அஃது உரை அல்ல என்றறிக. அதனால் அந்த இலக்கண நுட்பத்தை வைத்து கொண்டு விளக்கம் கொடுக்குறார். இம்மறுப்பின் விபரம் வருமாறு. அதில் மறுப்பு நமக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல, விபரமாவது புரியுதான்னு பார்க்கலாம். என என்னும் இடைச்சொல் என்ன, நாளென ஒன்று போல் காட்டின்னு இருக்கல எனன்னு, நாள் என அந்த எனங்கிறது இடைச்சொல், என்னும் இடைச்சொல் என்று சொல்லப்படும் என்னும் பொருளதாகிய என்பது என்னும் வினையால் அணையும் பெயர் ஆகாமையாலும். நாள் எனங்கிறது நாள் என்பதுன்னு வந்தால் அது பெயர் சொல், நாள் எனன்னு வந்தால் அது இடைச்சொல். இங்கே எனங்கிறது எனங்கிற இடைச்சொல் அர்த்தத்தில் தான் இருக்குது, என்பதுங்கிற பெயர் சொல் அர்த்தத்தில் இல்லை. அதனால் வினையால் என்பது என்னும் என என்பது என்பது என்னும் வினையால் அணையும் பெயர் ஆகாமையாலும். ஒன்று போல் காட்டி என்பதற்கு அறுக்கப்படுவதொரு கால வரையறை போல தன்னை உலகினர்க்கு காட்டி என்றுரை கூறாது. இது பரிமேலழகர் கொடுத்துருக்கிற உரை. ஒன்று போல் காட்டிங்கிறதுக்கு ஒரு விசேஷமான ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கிறார். அறுக்கப்படுவதொரு கால வரையறை போல தன்னை உலகினர்க்கு காட்டி அப்படிங்கிற விளக்கம் வந்து பரிமேலழகர். ஒன்று போல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு அர்த்தம் இருக்கு, காலவரையறை போல தன்னை உலகினருக்கு காட்டி அப்படிங்கிற விசேஷ அர்த்தம் இருக்கு. அப்படி சொல்லாமல் குணம் தொழில் முதலியனவாக இராது பொருளாயிருக்கும் நாளை ஒரு விசேஷமும் கற்பிக்காது ஒரு பொருள் போல தோன்றி என்றுரை கூறியதில் யாதொரு சிறப்பும் காணப்படாமை ஆளும். நாளுன்னு ஒன்று போல் காட்டினா ஒரு பொருளை போல காட்டி அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பொருளை போல காட்டிங்கிறதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை.
அதை கால அளவு போல் காட்டினா தான் விசேஷார்த்தம் வருது, இல்லைன்னா விசேஷார்த்தம் இல்லைங்கிறது பரிமளருடைய கருத்து. இதெல்லாம் ரொம்ப நம்ம பார்க்க வேணாம், அப்படியே போயிடலாம். வாழது உணர்வார் என்பதை வாழது உணர்வார் என்று பிரிக்காது வாழ் அது உணர்வார் என்று பிரிக்கும் இடத்து. வாழதுன்னு சேர்க்கிறதுக்கும் வாழ் அதுன்னு பிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கி வந்து தமிழ் எழுதுறது எல்லாமே எல்லாத்தையும் பிரித்து பிரித்து போடுறான். ஆனால் எந்த இடத்துல பிரிக்கணும், எதை பிரிக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது. இந்த வேற்றுமையாக வர்றதெல்லாம் பிரிக்கக்கூடாது. வேற்றுமை உருவா, வேற்றுமை உருபுகளை வந்து பிரித்து எழுதக்கூடாது. ராமன் உடைய அப்படின்னா ராமனுடைய, ராமன்கிறது பெயர் சொல், அதற்கு ஆறாம் வேற்றுமை உருபு வந்து உடையங்கிறது ராமனது அல்லது ராமனுடைய அப்படின்னா ராமனுடையன்னு சேர்த்து தான் எழுதணும். ராமன் உடைய அப்படின்னு பிரித்து எழுதுனா அது அர்த்த மாறுபாடு வரும். அதனால் வேற்றுமை விகுதியை வேற்றுமை உருபை வந்து பிரித்து எழுதக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு அதெல்லாம் தெரியாமல் பிரித்து எழுதுகிறாங்க. அதான் இங்கே சொல்கிறார் வாழது உணர்வார்னு சொன்னாக்கா அதுக்கு வேறு அர்த்தம், வாழ் அது உணர்வார்னு வாழ் அதுன்னு பிரிச்சிங்கன்னா அதுக்கு வேறு அர்த்தம். இலக்கணப்படி வாழதுன்னு சேர்த்து எழுதுறதுக்கும் வாழ் அதுன்னு பிரித்து எழுதுறதுக்கும் இலக்கணப்படி வேறு வேறு அர்த்தம் இருக்குது. வாழதுனா வாழினதுன்னு அர்த்தம், வாழின் உடைய அப்படிங்கிற அந்த உடையங்கிற ஆறாம் வேற்றுமை அர்த்தத்தில் வாழதுன்னு வரும். வாழ் அதுன்னு பிரித்தாக்கா வாழாகிய அதுன்னு வரும். அதான் இலக்கணத்தில் வேறுபாடு. இப்போ ராமன் உடைய அப்படின்னாக்கா ராமனுடையன்னு சேர்ந்திருந்தால் ராமனுடைய கை, ராமனுடைய வில் அப்படின்னு அந்த ஆறாம் வேற்றுமையாக வருது. அப்போ அது சேர்த்து தான் எழுதணும். இப்போ கண்ணாடி உடைய அப்படின்னா கண்ணாடி உடஞ்சி போக அப்படின்னு அர்த்தம். பிரித்து எழுதுனீங்கன்னா கண்ணாடி உடைய அப்படின்னாக்கா கண்ணாடி உடைந்து போகங்கிற அர்த்தம் வருது இல்லை. அப்போ உடையங்கிறதுக்கு உடைந்து போதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, உடையன்னு உடைமை பொருளுங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ வேற்றுமை உருபா வர்ற பொழுது பெயர்ச்சல்லோடு அதை பிரிக்காமல் சேர்த்து எழுதுனா தான் அது வந்து ராமனுடைய வாளினது, வாளினுடைய வாளினுடைய நுனி, வாளினுடைய கூர்மை அப்படின்னு அதனுடைய அங்கமாக வரும். வாழ் அது அப்படின்னு பிரித்தாக்கா வாழாகிய அதுன்னு அது அதுங்கிறது பெயர்ச்சொல்லாக ஆகிறது. உடையங்கிற ஆறாம் வேற்றுமை உருபா இல்லாமல் அதுன்னு பிரிக்கிற பொழுது அதுங்கிறது பெயர் சொல்லாக இருக்கின்றது என்று பிரிக்கும் இடத்து. அஃது இஃது முதலிய ஆயுதத்தொடர் குற்றியலுகர மொழிகள் நிலைமொழியாக நிற்கும் இடத்து. முன்னுயிர் வருமிடத்து ஆயுத புள்ளி மன்னல் வேண்டுமல்லல் வழியான என்னும் தொல்காப்பிய விதிப்படி அஃதுணர்வார் என்றிருத்தல் வேண்டும். அதனால் வாழ் அது உணர்வார் என்று பிரித்தா வாழ் அஃது உணர்வார்னு வரணும். பின்னாடி உணர்வான்னு ஊங்கிற உயிரெழுத்தில் வர்றதுனால அதுங்கிறது அஃதுங்கிற அர்த்தத்தில் வரணும். அஃதுன்னு சொல்ல எழுதணும், அது அதுன்னு எழுதக்கூடாது. பின்னாடி அது இதுன்னு எழுதுகிற பொழுது பின்னாடி உயிர் எழுத்து இருந்தால் அது இதை அஃது இஃது அப்படின்னு எழுதணும். அங்கே தான் ஆயுத எழுத்து அங்கே வரணும், ஆயுத எழுத்து அங்கே வரணும். அதனால் அது ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம், ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம். அப்படி இங்கே இல்லை. வாழதுன்னு வாழது உணர்வான் தான் இருக்கலையே, வால் அஃது உணர்வார்னு இல்லை. வால் அஃது உணர்வார்னா வாளாகிய அது உணர்வார்னு அதுங்கிறது பெயர் சொல்லாக வரும். ஆனால் வாழது உணர்வார்னு இருக்கிறதுனால இது வந்து உடையங்கிற வேற்றுமை உருபாக இருக்கின்றது. இதுதான் பரிமளர் கொடுக்குற இலக்கண விளக்கம். அதுக்கப்புறம் என்னது, அவ்வாறு இன்றி அஃது உணர்வார் என்று இல்லாமல் அது உணர்வார் என்று அது இது முதலிய முற்றியலுகரம் மொழி நிலைமொழியாக நிற்க உயிரை முதலாக உடைய வருமொழி வந்து புணரும் என்பதற்கு விதி இல்லாமையானும் அவ்வுரை பொருந்தாது என்று பரிமளழகர் மறுத்தார் என்க. அப்பாடா முடிஞ்சு போச்சுன்னா அதனால் அதான், அதனால் வாழ் அதுன்னா வாழாகிய அதுன்னு அர்த்தம் பண்ணால் அக்ஸுன்னு இருக்கணும். அப்படி இல்லை வாழினது அப்படின்னு வாழதுன்னு இருக்கிறது வேற்றுமை உருபாக இருக்குது. ஆகவே வாழினுடைய நுனி அப்படின்னு அந்த அர்த்தம் எடுக்கணும் இலக்கணப்படி. அதுக்கு மொத்தத்தில் அர்த்த கருத்துப்படி அர்த்தம் ஒன்று தான், வாழதுனாலும் வாழினது நுனி அப்படின்னாலும் வாழால் வெட்டினானாலும் வாழின் நுனியால் வெட்டினான்னாலும் ஒரு பொருள் தான்.
ஆனால் இலக்கணப்படி கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், அதான் இலக்கணம் முக்கியத்துவம் உடையதாகுது. பொதுவாக நமக்கு வந்து மேலோட்டமாக புரிந்து கொள்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் இலக்கணப்படி பார்க்கிற பொழுது அர்த்தங்களில் மாறுபாடு வரும். அப்படித்தான் நம்ம மகா வாக்கியம் தத்துவமசியவே வந்து அது அத்வைத்தமாக விசிஷ்டாத்வைத்தமாக துவைத்தமானா வாக்கியம் உபனிஷத் வாக்கியம் ஒன்று தான், தத்துவமசின்னு அப்படித்தான் இருக்குது. ஆனால் இலக்கணப்படி அதை நம்ம எப்படி பிரிக்கிறோங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அத்வைதார்த்தமும் வரும், விசிஷ்டாத்வைதார்த்தமும் வரும், துவைதார்த்தமும் வரும் அப்படின்னு. அதனால் இலக்கணத்தை வைத்து கொண்டு தான் அவர்கள் இது அத்வைதத்தை சொல்லலை, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லலை, அது பேதத்தை சொல்லுதுன்னு அர்த்தம் பண்ணுறாங்க. அதனால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இலக்கணப்படி அதை அப்படியே அர்த்தம் பண்ண முடியும். அதனால் அதை தப்புன்னு சொல்ல முடிய அறிவில்லாதவன் அப்படின்னா அறிவில் ஆதவன், அறிவு இல்லாதவன், ரெண்டு விதமாகவும் அதுக்கு அர்த்தம் பிரிக்க முடியும். அறிவில் ஆதவன்னா, அறிவில் ஆதவன்னா ஆதவன் எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே மாதிரி இவர் அறிவில் பிரகாசமாக இருக்கிறவர், நல்ல புத்திசாலின்னு அர்த்தம். அதே இதை அறிவில்லாதவன் அப்படிங்கிறத அறிவு இல்லாதவன் பிரித்தா, அறிவில் ஆதவன்னு பிரித்தாலும் அதே அறிவில்லாதவன் தான் சேர்த்து எழுதணும். அதே இது அறிவு இல்லாதவன் அப்படிங்கிற வார்த்தையும் ரெண்டு வார்த்தையும் சேர்த்து எழுதுகிற பொழுது அறிவில்லாதவன் தான் எழுத முடியும். அப்போ இப்படியும் அறிவு இல்லாதவன் அர்த்தம் பண்ணலாம், அறிவில் சூரியனை போலவன்னு அர்த்தம் பண்ண முடியும். ரெண்டுமே இலக்கணப்படி ரெண்டு அர்த்தமும் சரிதான். வார்த்தையை சேர்த்து ஒரே வார்த்தையை எழுதியிருந்தாருனாக்கா யாரை பார்த்து சொல்கிறான் அப்படிங்கிறத வர்த்து நம்ம அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும். அதனால் அவன் அறிவில்லாதவன்னா அவன் அறிவில்லாதவனா அறிவில் ஆதவனாங்கிறது ஆளை பார்த்து முடிவு பண்ணிக்கொள்ளும். ரெண்டுமே இலக்கணப்படி சரி. அதனால் இலக்கணம்ங்கிறது அந்த இடத்துல முக்கியத்துவம் உடையதாக ஆகுது, நுட்பமான இடங்களில் முக்கியத்துவம் உடையதாகுது. மகா வாக்கியத்திலேயே தத்துவமசி மகா வாக்கியத்தை பிரிக்கிற பொழுது இலக்கணப்படி தான் அவர்கள் துவைத்த அர்த்தம் கொடுக்கிறார்கள். சரி, அதனால் இப்படி இதோட கருத்து என்னென்னா கடைசியாக முடிவை என்ன தான் சொல்ல வரீங்கன்னா, உடம்பானது நாளாக தன்னை காட்டி, இந்த உடம்பு ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய உடம்பு ஒரு கால வரையறைக்கு உட்பட்ட உடம்பானது நாளாக தன்னை காட்டி மக்களை மயக்கி வருகின்ற கால தத்துவம் என்னும் வாளினது வாயில் அறுபட்டு வருகின்றது. தினந்தோறும் இது அறுக்கப்பட்டு குறைந்து கொண்டே வருது. எப்படி ஒரு மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி குறைத்து கொண்டே வருகிறோமோ அதே மாதிரி இந்த கால தத்துவமானது ஜீவனின் ஆயுட்காலத்தை குறைத்து கொண்டே வருகின்றது. அதனால் இது ஒரு நாள் முற்றிலும் இல்லாமல் போய்விடுங்கிறத நிலையாமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் இங்கே சொல்ல வர்றார். அடுத்த குறளுக்கு போயிடுவோம். ஐந்தாவது திருக்குறள், நாச்சென்று விக்குள் மாறா, நாச்சென்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும், நாச்சென்று விக்குள் மேல் வாராமுன், நாச்சற்று நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். மேல நாச்சற்று கீழே மேற்சென்று இதுவும் நிலையாமையை, யாக்கை நிலையாமை சரீர நிலையாமையை சொல்கிறது தான். அதை வந்து இப்படி சரீரம் நிலையற்றதாக இருக்கிறதுனால உடனடியாக அறத்தை செய்வாயாக, தர்ம காரியத்தை இன்றைக்கே இப்பயே பண்ணீருன்னு சொல்லுவதன் மூலம் வாழ்க்கையினுடைய நிலையாமையை காட்டுகின்றார். அதனால் நிலையாமை காட்டு தர்மத்தை செய்யுங்கிறது இங்கே நோக்கமல்ல, நிலையாமை என்பதை காட்டுறதா இந்த அதிகாரத்தினுடைய விஷயம். தர்மத்தை விரைவாக செய்யுன்னு சொல்வதன் மூலமாக வாழ்க்கை இந்த சரீரம் நிலையில்லாததுங்கிறத காட்டுகிறார். நாச்சற்று விக்குள் மாறா மேல் வாரா முன் அப்படின்னா உரையாடா வண்ணம் நாவை அடக்கி விக்குள் எழுவதற்கு முன்னே, விக்குள்ங்கிறது உயிரானது உடலை விட்டு போவதற்கு முன்னே, விக்கல் இந்த உதான வாயு அது மேலே தொண்டையிலிருந்து மேல் கிளம்பி போகிறது தான் மரணம், உதான வாயு வெளியேறது தான் மரணம். அதை மர உயிர் பிரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுவுக்கு உதான வாயுன்னு பேர். அதுதான் விக்கல் முதலானவைகளை உண்டு பண்ணுறது.
அந்த விக்கல் வர்ற பொழுது அப்படி உயிர் இழுக்கிற பொழுது உரையாடா வண்ணம் நாவை அடக்கி பேச முடியாமல் இருக்கிறார். அவ்வளோ பேசக்கூடிய சக்தியற்றவராக அவர் ஆகிவிடுகிறார். அல்ல உரையாடா வண்ணம் நாவை அடக்கி இந்த விக்கலானது உயிரை வெளியே செலுத்துகின்ற அந்த வாயுவானது இவனை பேச முடியாமல் பண்ணிடுது. அதனால் உரையாடா வண்ணம்னா பேச முடியாத வண்ணம் நாக்கை அடக்கி விக்குள் அந்த விக்கலானது மேலே எழுந்து வாராமுன் வருவதற்கு முன்னர் வாராமுன்னா அது வருவதற்கு முன்னே அப்படி மரணமானது வருவதற்கு முன்னே வீட்டிற்கு ஹேத்துவாகிய மோட்சத்திற்கு சாதனம் வீட்டிற்கு ஹேத்துவாகின மோட்சத்திற்கு சாதனமாகிய அறம் விரைந்து செய்யப்படும். அறமானது விரைவாக செய்யப்பட வேண்டும். தர்மத்தை புண்ணியத்தை விரைவாக நீ செய்து விடுவாயாக. விளக்கம் என்னது? மேல்நோக்கி வருதல் ஒரு தலை ஆகலானும் வந்துளி செய்தலே அன்றி சொல்லலும் ஆகாமையானும் வாரா முன் என்றும் அதுதான் இன்ன பொழுது வரும் என்பது இன்மையின் மேற்சென்று என்றும் கூறினார். மேற்சேரல் மண்டுதல் நல்வினை செய்யுமாற்றின் மேல் வைத்து நிலையாமை கூறியவாறு. விளக்கம் என்ன? தெளிப்பொருள் பார்க்கலாம். சொற்பொருள் நாச்சற்று. நாச்சற்றுனா பேசாது இருக்கும்படி நாவை அடக்கி, நாவை பேச விடாமல் செய்துன்னு அர்த்தம். நாம் அடக்கலை, அது அடங்கி போகுது. அவ்வளோதான், உயிர் இழுக்கிற போது பே பேங்கிறான், ஒன்றும் மூச்சு இழுக்கின்றது பேச்சு வரவில்லைன்னு. அதனால் அப்படி நாவை அடக்கினா, நாவை நிறுத்தி, நாவை கட்டுப்படுத்தி விக்குள் விக்கலானது அந்த பிராணவாயுவானது இங்கே வந்து உதான வாயு, அந்த வாயுவானது மேல் வாராமுன் எழுவதற்கு முன்னே அப்படி இழுத்துக்கொண்டு பிராணன் வெளியே செல்வதற்கு முன்னால் உயிரானது உடலை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் நல்வினை மோட்சத்திற்கு ஹேத்துவாகிய அறமானது நல்வினைனா நல்ல வினையானது. எதற்கான நல்ல வினை? மோட்சத்தை மோட்சத்திற்கு சாதனமான நல்ல வினையானது மேற்சென்று விரைந்து, மேற்சென்றுடா விரைந்து விரைவாக செய்யப்படும் செய்யத்தக்கதா. விளக்கம் விக்கலானது மேல் நோக்கி வருதல் நிச்சயம் ஆதலானும் இந்த விக்கலானது மேல் நோக்கி வருதல் அந்த பிராணன் உதான வாயுவானது வெளிக்கிளம்புதல் என்பது நிச்சயம். அது கண்டிப்பாக ஒரு நாள் வரும், கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்து உடம்புல இருக்க அந்த உயிரானது வெளியே போகும், அது அந்த உதான வாயு வழியாக வெளியேற்றப்படும். அதனால் நிச்சயம் ஆதலின்னா கண்டிப்பாக வரும். அதில் அந்த இன்னும் விசேஷம் என்னென்னா அது என்றைக்கு வரும் எப்போ வரும்னு தெரியாது. அதுதான் கரெக்டாக டேட்டு தெரிஞ்சால் பரவாயில்ல, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இன்னும் 10 வருஷம் இருக்குது, அப்போ அதனால் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் நிச்சயம் கண்டிப்பாக போகிறது உண்டு, ஆனால் எப்போங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆகவே அவ்விக்கல் வந்த விடத்து வீட்டிற்கு காரணமான அந்த விக்கல் வந்துட்டாக்க உயிர் போகிறதுக்கான அந்த துடிப்பானது ஏற்பட்டு விட்டால், போராட்டமானது தொடங்கிவிட்டால், வீட்டிற்கு காரணமான அறத்தை செய்தலே அல்லாமல் சொல்லுதலும் கூடாமைனா அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாதுண்ணா சொல்லவே முடியாது, செய்யணும் அப்படிங்கிற நினைக்கவே செய்யவே முடியாது. ஏன்னா உடம்பு சக்தியற்றதாக போச்சு, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் செய்ய முடியாதுங்கிறது மட்டும் இல்லை, சொல்லக்கூட முடியாது. செய்யணுமே, கொஞ்சம் பணம் இருக்குது, அதெல்லாம் தானம் பண்ணுங்கடா, நல்லது பண்ணுங்கடான்னு வாயை திறந்து பசங்கள்கிட்ட சொல்லக்கூட முடியாது. அதனால் சொல்லுதலும் கூடாமைனா அதனால் வாரா முன்னு சொல்லிட்டேன், வாராமுன் என்றும் அவ்விக்கல்தான் இன்ன காலத்தில் வரும் என்பது இல்லாமையால் அந்த உயிர் போவதற்கான அந்த விக்கலானது அந்த இழுப்பு அது எப்பொழுது வரும்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்கிறதுனால மேற்சென்று என்றும்னா மேற்சென்றுனா விரைவில்னு அர்த்தம். விரைவாகனா எவ்வளவு விரைவாக நமக்கு தெரியாது, அடுத்த க்ஷணம் கூட இருக்கலாம். எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாது, எப்போ மூச்சு நிற்கும்னு தெரியாது, எப்போ பிராணன் போகும்னு தெரியாது, எப்போ போகும் எப்படி போகுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் மேற்சென்று விரைவாக என்றும் கூறினார். மேற்செல்லல்னா துரிதப்படுத்துதல், வேகமாக செல்லுதல். நல்வினை செய்யும் வழியின் மேல், ஆகவே அறத்தை செய், அறத்தை செய்யணும்னு இங்கே வலியுறுத்தி சொல்கிறார். அறத்தை செய்கிறது நோக்கமானா அறத்தை செய்யணும், அதன் மூலம் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா நல்வினை செய்யும் வழியின் மேல் வைத்து நிலையாமை சொல்லிய ஆறாம். அதனால் வாழ்க்கை நிலையில்லாதது, ஆகவே விரைவாக அறத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். இதனால்
அந்த நாள் கழிந்தால் உண்டாகும் நிலையாமை சொல்லப்பட்டது. அதனால் நாள் கழிகிறது, அது வாழை போல இருந்து கழிகிறதுன்னு சென்ற அதிகாரத்தில் சொன்னார். அப்படி உண்டாகிற மரணம் நிலையாமையை தர்மத்தை செய்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இங்கு காட்டப்படுதல். நிலையாமை சொல்லப்பட்டது. கருத்துரை: நாவை அடக்கி விக்குள் வெழுவதற்கு முன்பே விரைந்து வீட்டிற்கு ஹேத்துவாய அறத்தை செய்ய வேண்டும் என்பது. இதற்கான அடிக்குறிப்புகள் முதல் பக்கத்தில் ஒன்றும் இல்லை. மேநோக்கி வருதல் என்பதற்கு பேச முடியாமல் அப்படின்னு அர்த்தம். பேச முடியாம அந்த விக்கல் வர்ற போது விக்கலானது பேச முடியாமல் பண்ணியிருக்கு. நம்ம பண்ணலை, நாம் அடக்க முடிய இல்லை இல்லை. நாவை உரையாடா வண்ணம் நாவை அடக்கின, பேச முடியாத வண்ணம் நாக்கை அடக்கின. அந்த விக்கல் வந்து நாக்கை அடக்குது, நாம் அடக்கலை, விக்கல் நாக்கை அடக்குது. எதில் எப்படி நாக்கு அடக்குதா? பேச விடாமல் நாக்கு அடக்குது. பேச விடாமல் நாக்கை அடக்கி அப்படின்னு அர்த்தம். அதோட சேர்த்து பார்க்கணும், வெறும் நாவை அடக்கின்னு இல்லாமல் உரையாடா வண்ணம் நாக்கு, ஏன்னா பேச முடியாத வண்ணம் நாக்கை அடக்கி. பேச விடாமல்னா இவர் பேசணும்னு நினைக்கிறார், இன்னும் பாக்கி இருக்குது, பேசணும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த விக்கல் அந்த உயிர் போராட்டமானது பேச விடாமல் அடக்கி விடுகிறது அப்படின்னு அர்த்தம். இருக்கு மேற்கோள்: புன்னுனி புன்னுனி மேல் நீர் போ நிலையாமை என்ற நீ. புன்னுனினா புல் நுனி, புல் நுனி மேல் நீர் போல், அதான் பதம் பிரித்தாக்கா. புல் நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்று எண்ணி, புல்லின் நுனி மேலே இருக்கக்கூடிய நீர்த்துளி போல இருக்குன்னா, இரவில் அந்த பனியில் புல்லின் நுனி மேலே ஒரு நீர்த்துளி வருது, காலையில் சூரியன் வந்தால் அடுத்த வினாடி அது மறைந்து விடுகின்றது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை விதி முடிகிற பொழுது மறைந்துவிடும். அதனால் புல் நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்று எண்ணி, இந்த வாழ்க்கை யாக்கை நிலையாமையை எண்ணி, இன்னினியே செய்க அறவினை என்று நாளடியாரும். இன்னினியன இன்றைக்கேன்னு அர்த்தம், இப்பொழுதே அப்படின்னு அர்த்தம். இன்னினியன இப்பொழுதே செய்க அறவினை, இன்றைக்கு இப்பொழுதே நிலையாமையை எண்ணி இப்பொழுதே நல்லதை செய்வாயாக. அப்புறம் அறநெறிச்சாரம்: காலை செய்வோம் என்று அறத்தை கடைபிடித்து சாலச் செய்வாரே தலைப்படுவார், மோட்சத்திற்கு தலைப்படுவார்னு அர்த்தம். அதனால் அறத்தை கடைபிடித்து, உடனடியாக அறத்தை செய்வோம் என்று யார் கடைபிடிக்கிறார்களோ அது சாலச் செய்வாரென, மிக நன்றாக தெளிவாக செய்பவரே தலைப்படுவார்னா, மோட்சத்திற்கு உயர்ந்த லோக்கங்களுக்கு தலைப்படுவார். அறநெறிச்சாரம் அடுத்த பாடல், அடுத்த அடிக்குறிப்பு அடுத்த பாடலுக்கானது. அதனால் அடுத்த ஆறாவது பாடல்: நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்துவுலகு. நெருநல் உளரொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்துவுலகு. நெருநல் அப்படின்னா நேற்றுன்னு அர்த்தம். ஒருவன் நெருநல் உளனாயினான் அவனே இன்று இல்லை, இல்லை ஆயினான் என்று சொல்லும். அதனால் நேற்று இருந்தான் இன்று இல்லை, நேற்று பிறந்தான் இன்று செத்தான் என்று சொல்லக்கூடிய பெருமையை உடையது, அது உலகத்துக்கான ஒரு பெருமையா சொல்லும். நிலையாமை மிகுதி உடைத்து இவ்வுலகம், அந்த நிலையாமையை இந்த உலகமானது மிகுதியாக கொண்டிருக்கின்றது, பெருமையாக சிறப்பாக கொண்டிருக்கின்றது. அதில் இங்கேயும் நிலையாமை காட்டப்படுற, உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய சகல வஸ்துக்களுக்கும் இதான் நிலைமை, நிலையாமைங்கிறது அதனுடைய நிலைமை, அதான் உலகத்தினுடைய ஒரு பெருமை. ஈண்டு உண்மை பிறத்தலையும் இன்மை இறத்தலையும் உணர்த்தி நின்றன. அதில் உளன்கிறது உண்மை, அதனது பிறப்புங்கிறத காமிக்கிறது, இல்லைங்கிறது இறப்புங்கிறத காமிக்கிறது. ஆனால் நேற்று பிறந்தான் இன்று இறந்தான் அப்படிங்கிற அர்த்தம் அதற்கு. அவை பெண் பார்க்கும் உரிய வாயினும் சிறப்பு பற்றி ஆண் பார்க்கே கூறினார். அதில் ஆண் இப்போ ஒருவன்னு சொல்லியிருக்கே, அப்போ ஒருத்தி போகமாட்டாங்களான்னா கேட்கலாம்ல. ஒருவன் ஆண் பாலாக சொல்லியிருக்கு,
அப்போ பெண்களுக்கு இல்லையானா அது என்ன பண்ணுறது? ஆணாதிக்க சமுதாயம். ஆண் பார்க்கை சிறப்பு பற்றி, ஆண்களுக்கு இருக்க சிறப்புனால ஆண்கர் தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால ஆண் பார்க்கே கூறினார். இருந்தாலும் இது எல்லோருக்குமே பொதுவானது, உபலட்சணமாக எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது ஆண்பாலாக சொல்கிறது தான் பழக்கம். எல்லோ பெண்பாலுக்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் அப்படி சொல்கிறது தான் உலக வழக்கம். இதனால் சிறப்பு பற்றினா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு பின்னாடி அடிக்குறிப்பில் விளக்கம் இருக்குது. இந்நிலையாமையே உலகின் மிக்கது என்பதாம். இந்த நிலையாமை தான் உலகத்தில் மிகுதியாக இருக்கின்றது. தோன்றதெல்லாம் அழியக்கூடிய தன்மை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் இருக்கின்றதுங்கிறது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த சிறப்பு பற்றிங்கிறதுக்கான அடிக்குறிப்பு ஆண்பாலில் ஏன் சொன்னார்னா, அது ஆண்பாலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கணும். அறிவு ஆற்றல் முதலியவற்றில் பெரும்பான்மையாக பெண்பாலிலும் ஆண்பால் சிறந்து இருப்பது பற்றி இன்று உளன் என்று ஆண்பாலாக கூறப்பட்டது. பெரும்பாலும் ஆண்களை விட பெண்களை விட ஆண்கள் புத்திசாலியாகவும் சக்தி உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதினால் அது பெரும்பான்மைன்னு சொல்லிட்டார். இல்லை முழுக்க அப்படின்னு சொல்லலை, மாதிரியும் இருக்கும். அதுங்க விஷயம் இல்லை, சக்தி இருக்குது. என்னென்ன ஏதாவது என்ன தான் ஆணுக்கு பெண் சமம்னு சொன்னாலும் உலகத்தில் எல்லா காலத்திலையும் ஆணாதிக்கம் தான் மேலோங்கி இருக்குது. அது சரியாக தப்பாங்கிற கேள்வி இல்லை, அது எல்லா காலத்திலையும் என்ன தான் வளர்ந்த நாடாக இருந்தாலும் ஆணாதிக்கம் தான் மேலோங்கி இருக்குது. அப்போ ஆதிக்கம் பண்ணுறதுக்குன்னு அவனுக்குன்னு ஒரு ஆற்றல் இயற்கையாகவே இருக்குது. மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்குமே அது இயற்கையாக இருக்கிறதுனால ஆண் பாலில் பெரும்பாலும் சொல்கிறது சிறப்பு. அது இங்கே விவாதம் இல்லை. பெரும்பாலும் இல்லை இல்லை, டிசைன் பண்ணுறதெல்லாம் இல்லை. டிசைன் பண்ணுறதாவது அது அதை பற்றி பேசினா அது நிறைய போகும். உலகத்தில் ஆணாதிக்கம் சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனால் எல்லா உயிர்களிடத்திலும் ஆணோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இது உண்மைதானே? அதான், அது சரியாக தப்பாங்கிற வாத விவாதம் அது தனி. ஆனால் அது மனிதன்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களிடத்திலும் இருக்குது, மனிதன்கிட்டையும் இருக்குது. என்னதான் நாகரிகம் அடைந்திருந்தாலும் ஆண் பெண் சமம்னு சொன்னாலும் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் அது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கிறான். அதனால் பெரும்பாலும் பொதுவாக சொல்கிற பொழுது ஆண் பாலில் சொல்கிறது வழக்கமாக இருக்குது, அவ்வளோதான். இன்று ஆண் பால் மற்ற பாலுக்கும் உபலட்சணமாக, அதனால் ஆண் பாலில் சொல்லியிருந்தாலும் மற்ற பால்னால் பெண் பால், பலவின் பால், ஒன்றன் பால், எல்லாவற்றிலையும் எடுத்துக்கொள்ளலாம், உபலட்சணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் தெளிபொருள். இவ்வுலகுனால் இந்த உலகமானது ஒருவன்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்கல, ஒருவன்னா நமக்கு தெரியும், அவ்வளோதான். அதனால் ஒருவன் அல்லது ஒரு தீ எப்படிலாம் போட்டுங்க. நெருநல்னு இருக்குது. நெருநல் அச்சுப்பிழை. நெருநல்னா நேற்றுன்னு அர்த்தம், நேற்றைக்கு. உளனாயினான்கிறதுக்கு உளன், உண்மைங்கிறதுக்கு பிறத்தல்னு அர்த்தம் கீழ விளக்கம் கொடுத்துருக்கிறார். அதனால் பிறந்தவனாயினான், நேற்று பிறந்தான் அவனே இன்று இன்றைக்கு இல்லை இளனாயினான் இறந்தானாயினான் என்னும் பெருமை என்று சொல்லும் நிலையாமையின் மிகுதியை உடையதாய் இருக்கின்றது. இங்கு உளன் என்பதன் பகுதியாகிய உண்மை பிறத்தலையும், அதனால் உளன்கிறதுல அன்கிறது ஆண்பார் விகுதி, உள என்பது தான் பகுதி. அந்த உளங்கிறதுக்கு உண்மை அப்படின்னு அர்த்தம், உள்ளன்னு அர்த்தம், உளன உள்ள அப்படின்னு அர்த்தம், உள்ளன்னா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அது பிறத்தல் என்பதை குறிக்கும். நேற்று இருந்தால் இன்னைக்கு இல்லை, நேற்று இருந்தால் இன்றைக்கு இல்லை என்பது தானே இயல்பு. அப்போ நேற்று இருந்தான்ங்கிறது நேற்று பிறந்தான் இன்று இறந்தான், இல்லைங்கிறது இறப்பை குறிப்பதாக. அல்ல, உண்மை பிறத்தலையும் இல்லை என்பதன் முதலில் உள்ள இன்மை இறத்தலையும், இல்லைங்கிறதுல இன்மை அதான் இல்லைன்னு இலக்கணம் அப்படி அப்புறம் மாறுது, வேறு விகுதிகள்லாம் சேர்ந்து இல்லைன்னு ஆகுது. அதில் இருக்கக்கூடிய இன்மை இரத்தலையும் அறிவித்து நின்றன. அதனால் பிறத்தல் இரத்தல் என்பதை இது காட்டுகின்றது.
பிறத்தலும் இறத்தலும் பெண்பாளுக்கும் உரியன ஆயினும் சிறப்பு பற்றி ஆண்பாளுக்கே சொல்லினார். இந்த நிலையாமையே உலகத்தினிடத்து மிகுந்திருக்கின்றது என்பதாம். இதனால் அவ்வுடம்புகள் ஓரோவிடத்து பிறந்தளவிலே இறத்தல் சொல்லப்பட்டது. அதனால் பிறக்கிறதெல்லாம் இறக்குங்கிறது காட்டப்பட்டது. அந்த நிலையாமை, அந்த சரீர நிலையாமை, யாக்கை நிலையாமைங்கிறது அதை மறக்கக்கூடாதுங்கிறது இந்த பாடல் மூலம் காட்டப்பட்டது. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம உறவுகளுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இது பொதுவானது. அதனால் எதெல்லாம் பிறந்திருக்கோ அது ஒரு நாள் அழியக்கூடியதுங்கிறது உலக இயற்கை, உலக யதார்த்தம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் போயிட்டாங்கன்னா ஐயோ போயிட்டாங்களேன்னு அழுது புறம்புறதுனால ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. அதனால் அந்த நிலையாமை மனதில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கணும். அதனால் நிலையாமை பற்றிய விவேகம் மனதில் எப்பொழுதும் நிலைத்து இருக்க வேண்டும். இவ்வுலகமானது நேற்று பிறந்தவன் இன்றைக்கு இறந்தான் என்னும் நிலையாமையின் மிகுதியை உடைத்தாய் இருக்கின்றது. அடுத்து எட்டாவது, எட்டில் ஏழு, ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு பொருள்தளவும் தம் உடம்பும் உயிரும் இயைந்து இருத்தலை தெளிய மாட்டார். மாட்டாது வைத்தும் கோடி அளவும் அன்றி அதனினும் பலவாய நினைவுகளை நினையா நிற்பர் அறிவிலாதார். அதனால் எவ்வளவு காலத்துக்கு இந்த உடம்பும் உயிரும், எத்தனை எந்த க்ஷணம் வரைக்கும் இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்திருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதில் எந்த க்ஷணத்தில் இந்த சேர்க்கையானது பிரியும் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார்னா இந்த உயிரானது உடலில் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தை அறியார். தெரியாதவர்கள் ஒரு பொழுது ஒரு க்ஷண நேரம், எந்த க்ஷண நேரத்தில் இது எந்த க்ஷண நேரம் வரைக்கும் இது வாழ்ந்திருக்கும், எப்போ பிரிந்து போகும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நிலையாமையை நினைக்காமல், நிலையாமையை அறியாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, கருதுப கோடியும் அல்ல பல. மனதில் அவர்கள் பண்ணி வைத்திருக்கின்ற கற்பனை, நாளைய பற்றிய கனவுகள், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய மனக்கோட்டை, அதெல்லாம் அப்படி நினைத்து வைத்திருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய நிலையாமையை அறியாதவர்கள். இதனுடைய விளக்கத்தை நாளை பார்க்கலாம். ஓம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஈஸ்வரோ குரு ராத்மேதி முத்தி பேத விபாகினே வியோமவத் தியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.